ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கான்ட்ராக்ட் காஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன், தட் இஸ் இந்த கான்ட்ராக்ட் காஸ்டிங்னா என்னன்றதை நம்ம கிளியராக பார்க்கலாம். அண்ட் தென் இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்படி ப்ரிப்பேர் பண்ண கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்லேருந்து ஷோ பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டை எப்படி கேல்குலேட் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றதை தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம சம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கான்ட்ராக்ட் காஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கான்ட்ராக்டில் என்னென்னலாம் காஸ்ட் இன்கர் ஆகிருக்கு, என்னென்ன செலவாகிருக்கு, அண்ட் தென் அதுலேருந்து ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் தான் கான்ட்ராக்ட் காஸ்டிங். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் எங்கேயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பில்டிங், ரோட்ஸ், டேம்ஸ், ஷிப்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்டிங்கில் விஷ் நோ பேசிக்லி டூ டேர்ம்ஸ், நம்பர் ஒன் கான்ட்ராக்டர், நம்பர் டூ கான்ட்ராக்டிங். யார் இந்த கான்ட்ராக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யார் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து ஓகே ஐ கம்ப்ளீட், நான் முடிச்சு தரேன், நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அங்கே கான்ட்ராக்டர், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகே, யார் இந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணத்தொரு, யாருக்காக இந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அவங்க கான்ட்ராக்டி, தட் இஸ் கிளைண்ட்ஸ். நெக்ஸ்ட், இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் சீ ஃபார்மேட். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நம்ம லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், டெபிட் சைட், கிரெடிட் சைட். வேணும் டெபிட் சைட் எல்லா எக்ஸ்பென்சஸையும் நம்ம டெபிட் பண்ணுவோம், கிரெடிட் சைட் சர்டன் ஐட்டம்ஸ் வில் பி கிரெடிட்டட், கிரெடிட் சைட் சர்டன் திங்ஸ் வில் பி கிரெடிட்டட். ஸோ என்னென்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, ஒரு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மெட்டீரியல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மெட்டீரியலை ஒரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம டெபிட் பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். இன்கேஸ் மெட்டீரியலை நம்ம ஸ்டோர்ஸ்லேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டர் ஒரு கான்ட்ராக்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார், ஹீ மே கான்சென்ட்ரேட் இன் செவரல் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது தேவைப்படுற மெட்டீரியல்ஸை நம்ம அவர் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அங்கேருந்து நமக்கு மெட்டீரியல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம டெபிட் பண்ணுவோம். அண்ட் தென் வேறு கான்ட்ராக்டில், நான் சொன்ன மாதிரி வேறு கான்ட்ராக்ட்லேருந்து நம்ம கான்ட்ராக்டு, தட் இஸ் கரண்ட் கான்ட்ராக்ட்டுக்கு மெட்டீரியல் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, தட் வில் பி டெபிட்டட். அண்ட் தென் மெட்டீரியல் அட் சைட், நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கஸ்டமரோட பிளேஸில் ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் கிரெடிட் பண்ணுவோம். இன்கேஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து வந்த மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க, தட் இஸ் டிஃபெக்டிவாக இருக்குது டியூ டு சம் குவாலிட்டி இன்கன்வீனியன்ஸ் அவங்க சென்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கேஸில் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அண்ட் தென் பை மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் கான்ட்ராக்ட்ஸ். எப்படி நம்ம வேறு கான்ட்ராக்ட்லேருந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கான்ட்ராக்ட்லேருந்து கூட வேறு கான்ட்ராக்டுக்கு மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன் தட் கேஸ் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி ஆல் தி எக்ஸ்பென்சஸ் லைக் வேஜஸ், ஆர்கிடெக்ட் ஃபீஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சம் அதர் எக்ஸ்பென்சஸ், என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம டெபிட் பண்ணிடுவோம். ஒரு கான்ட்ராக்டில் மெட்டீரியல், பிளான்ட்டு, மிஷினரி இதெல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி பர்ச்சேஸ் பண்ணி ஏதாவது அப்டார்மாலிட்டி நடந்துச்சு, தட் இஸ் தெஃப்ட் ஆகிடுச்சு, லாஸ்ட் ஆகிடுச்சு, ஃபயர், ஆக்சிடென்ட், எனி திங் மே ஹேப்பன் பிகாஸ் பிஸ்னஸ் இஸ் அன்சர்டன்ல. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நம்ம இன்கேஸ் அப்நார்மலிட்டி எதாக இருந்துச்சுன்னா நம்ம பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு கிரெடிட் சைட் மெட்டீரியல் லாஸ்ட், பிளான்ட் லாஸ்ட் ஆர் பிளான்ட் ஃபயர், அந்த மாதிரி வி கேன் ட்ரீட் பிளான்ட் இன் டூ வேஸ். இன்கேஸ் பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளான்ட்டோட டிப்ரிசியேஷனை டெபிட் பண்ணியும் காட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளான்ட்டோட ஒரிஜினல் வேல்யூ, தட் இஸ் அட் காஸ்ட் டெபிட் பண்ணிவிட்டு பிளான்ட் லெஸ் டிப்ரிசியேஷன் பிளான்ட் அட் தி எண்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணி காட்டலாம். இன்கேஸ் பிளான்ட் அது ரிட்டர்ன் பண்ணுறோம், எப்படி நம்ம மெட்டீரியல் டிஃபெக்டாக இருக்குன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ சப்ளையருக்கு ஸ்டோர்ஸ்க்கு, அதே மாதிரி பிளான்ட்டையும் வி கேன் ரிட்டர்ன். ஸோ அந்த கேஸில் இட் வில் பி கிரெடிட். மோஸ்ட்லி பிளான்ட்டுக்கும் மெட்டீரியல், மெஷினரி, இனி ஃபிக்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் சேமாக தான் இருக்கும். அண்ட் தென் நம்ம ஒரு பிளான்ட்லேயோ மெஷினரிலேயோ மெட்டீரியல்லையோ இஃப் சம் பார்ட் இஸ் சோல்டு, தட் வில் பி கிரெடிட்டட். அண்ட் தென் அப்படி சேல் பண்ணும்போது இன்கேஸ் வி ஏர்ன் அ ப்ராஃபிட், சி ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் வர்த் ருபீஸ் 10,000 இஸ் சோல்ட் ஃபார் ருபீஸ் 15,000, இன் தட் கேஸ் நமக்கு 5,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கா, அந்த ப்ராஃபிட்டை நம்ம டெபிட் பண்ணலாம். அனதர் எக்ஸாம்பிள், ஒரு பிளான்ட் 15,000 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம 8,000 7,000 வச்சா ரிமைனிங் வில் பி லாஸ், ஸோ தட் வில் பி கிரெடிட். லைக்வைஸ் பிளான்ட், மெஷினரி எல்லாமே இன்கேஸ் சேல் பண்ணால் இட் வில் ஹாவ் அ சேம் எஃபெக்ட். அட் தி எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பதிலாக இந்த இடத்துல பை கான்ட்ராக்டி அக்கௌண்ட் சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். பிகாஸ் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸை நம்ம கிரெடிட் பண்ணலாம். இன்கேஸ்
அக்கௌண்டிங் இயர் என் டேட் வந்ததுக்கப்புறம் கூட கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆகலை, இட் நீட்ஸ் அமௌர் டைம் டு கம்ப்ளீட் அப்படின்னா, டில் டேட் அட் த எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இன் தட் கேஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் வில் பி ஓப்பன்ட். அண்டர் தட் தேர் இஸ் டூ ஐட்டம்ஸ், ஒர்க் சர்டிஃபைட் அண்ட் ஒர்க் அன்சர்டிஃபைட். ஓகே, ஒர்க் சர்டிஃபைட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் தட் இஸ் கஸ்டமர் வில் அப்பாயிண்ட் சம் பர்சன் தட் இஸ் ஆர்கிடெக்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டர் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் தான் நான் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கிடெக்ட் அவர் எக்ஸ்பர்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் கான்ட்ராக்டி கான்ட்ராக்டருக்கு வேரியஸ் ஸ்டேஜஸில் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் கான்ட்ராக்ட்ன்றது இட் இஸ் இன் அ ஹியூஜ் வேல்யூ. ஸோ அந்த கேஸில் மொத்த அமௌண்ட் அவங்க கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் லெவல்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் தி வில் சாங்ஷன் த அமௌண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், 100% ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறது, ஓகே என் கான்ஸ்ட்ரக்டர் 70% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், தட் இஸ் ஒர்க் சர்டிஃபைட். ரிமைனிங் 30% இருக்குது இல்லையா, அது ஒர்க் அன்சர்டிஃபைடு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சைட் வரக்கூடிய பேலன்ஸாக எது ரெப்ரசன்ட்ஸ் நோஷனல் ப்ராஃபிட் ஆர் நோஷனல் லாஸ். சி, இஃப் இட் இஸ் அ டெபிட் பேலன்ஸ் தட் இஸ் நோஷனல் ப்ராஃபிட். ஸோ அந்த கேஸில் என்ன பண்ண போகிறோம், நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம கேரடவுன் சொல்லிட்டு பேலன்சிங் ஃபிகராக போட போகிறோம். ஸோ ஓகே, இந்த லெஜர் டேலி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், நோஷனல் ப்ராஃபிட்டை ப்ராடன் பண்ணுவோம். ப்ராடன் பண்ணிவிட்டு நம்ம அதிலிருந்து சம் பார்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சம் பார்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட் ஹஸ் அ ரிசர்வ். ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். கான்ட்ராக்டில் வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுன்றதை பார்க்கலாம். சி, ஆஸ் ஐ சேட், தெர் இஸ் டூ டைப்ஸ், கம்ப்ளீட் கான்ட்ராக்ட், இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். 1 இயர்க்குள்ளே அந்த கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா, தட் இஸ் டேர்ம்ட் அஸ் கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் 1 இயர் வந்தோம், அட் த எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் இயர் கம்ப்ளீட் ஆகலை, இட் டேக்ஸ் சம் மோர் டைம் டு கம்ப்ளீட் அப்படின்னா, தட் இஸ் டேர்ம்ட் அஸ் இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். ஸோ இந்த ரெண்டு கேஸில் வரக்கூடிய எதை ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுன்றது வில் சி. சி, கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்டில் வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்டையராக வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். பட் அதே மாதிரி இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம என்டையராக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எனித்திங் மே ஹேப்பன். ஸோ அதுக்காக நம்ம என்டையராக நம்ம ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல், சம் போர்ஷன் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் சம் போர்ஷன் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரிசர்வ் அக்கௌண்ட். பிகாஸ் ஃபியூச்சரில் வரக்கூடிய அன்சர்டனிட்டிஸை பேர் பண்ணுறதுக்காக நம்ம ரிசர்வ் அப்போர்ஷன் பண்ணி வைக்கிறோம். ஸோ இன்கேஸ் இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் லாஸ் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ என்டையராக வீ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இப்போது அந்த வரக்கூடிய நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளே கண்டிஷன்ஸ்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, வென் ஒர்க் சர்டிஃபைட் இஸ் லெஸ் தென் 25% ஆஃப் தி கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் சர்டிஃபைட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி வரக்கூடிய ஒர்க் சர்டிஃபைடை நம்ம என்ன பண்ணணும்னா, கான்ட்ராக்ட் ப்ரைஸோட வி ஷுட் கம்பேர். அப்படி கம்பேர் பண்ணும்போது இஃப் இட் இஸ் 25% ஆர் லெஸ் அந்த கேஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த கேஸில் நம்ம ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வி கே நாட் ட்ரான்ஸ்ஃபர் தி ப்ராஃபிட் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். தி என்டையர் ப்ராஃபிட் வில் பி கெப்ட் அஸ் அ ரிசர்வ் ஃபார் எமர்ஜென்சிஸ். நெக்ஸ்ட் ஒன், வென் ஒர்க் சர்டிஃபைட் இஸ் மோர் தென் 25% பட் லெஸ் தென் 50% ஆஃப் கான்ட்ராக்ட் ப்ரைஸ். ஆஸ் ஐ செட், ஒர்க் சர்டிஃபைட் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் ப்ரைஸோட நம்ம வி ஷுட் கம்பேர். கம்பேர் பண்ணும்போது நமக்கு 50%க்குள்ளே இருக்குது, பிட்வீன் 25 to 50% இருக்குன்னா, 1/3 ஆஃப் த நோஷனல் ப்ராஃபிட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணுற நோஷனல் ப்ராஃபிட்லேருந்து 1/3 வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராக்டிக்கலாக சம் போடும்போது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வென் ஒர்க் சர்டிஃபைட் இஸ் மோர் தென் 50% அண்டர் அண்ட் தென் வென் சி தேர்ட் ஒன், வென் ஒர்க் சர்டிஃபைட் இஸ் மோர் தென் த 50% ஆஃப் தி காஸ்ட் ப்ரைஸ். 50% அண்ட் மோர் தென் 50% அந்த கேஸில் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம எப்படி நம்ம 25 to 50% இருந்தப்போ நம்ம பண்ணோமோ அதே மாதிரி 50 to 50 and 50 and above இருக்கும்போது 2/3 ஆஃப் தி நோஷனல் ப்ராஃபிட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர். தி ஃபார்முலா வில் பி தி சேம், நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ 2/3 இன்டூ கேஷ் ரிசீவ்ட் ஆர் ஒர்க் சர்டிஃபைட். ஓகே, இந்த கேஷ் ரிசீவ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க் சர்டிஃபைட்டில் கான்ட்ராக்டியோட ஆர்கிடெக்ட் வந்து இவ்வளோ தான் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சர்டிஃபை பண்ணுவார் இல்லையா, அதுக்காக கான்ட்ராக்டிவ் வில் சாங்ஷன் சம் அமௌண்ட். ஸோ அந்த இப்படி சாங்ஷன் பண்ணி கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்னா கேஷ் ரிசீவ். ஸோ டில் டேட் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க டிவைடட் பை எவ்வளோ ஒர்க் சர்டிஃபை ஆயிருக்குன்றது வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
கான்ட்ராக்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்றத பார்க்கலாம். சி ஃபஸ்ட் கொஸ்டின், வசந்தி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அண்டர்டுக் அ கான்ட்ராக்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் அ பில்டிங் ஃப்ரம் 1 ஜான்வரி 2019. என்ன சொல்கிறாங்க, வசந்தி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுறாங்களாம், ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக கான்ட்ராக்ட் அண்டர்டேக் பண்ணுறாங்க. எப்போ? 1 ஜான்வரி 2019. அந்த கான்ட்ராக்டான ப்ரைஸ் வந்து 1 லேக். ஸோ அந்த கான்ட்ராக்டில் சம் எக்ஸ்பென்சஸ் ஹவ் பீன் இன்கர்ட், அதெல்லாம் 1 பை 1 கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் இஷ்யூ ஃப்ரம் ஸ்டோர், ஆஸ் ஐ சைட் ஸ்டோர்ஸ்லேருந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்டுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் ஸ்டோர்ஸ் இந்த மெட்டீரியல் இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர்ஸ், மெட்டீரியல் இன் ஹேண்ட் அட் தி எண்ட் 1000 ருபீஸ், மெட்டீரியல் ரிட்டன் டு ஸ்டோர்ஸ், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், பிளான்ட் பர்ச்சேஸ்டு, அண்ட் தென் தி கான்ட்ராக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் 30th ஜூன். சி கம்ப்ளீஷன் டேட் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணது 1 ஜான்வரி 2019, கம்ப்ளீட் பண்ணது 30th ஜூன் 2019. ஸோ ஜான்வரி டு ஜூன் 6 மந்த்ஸில் அவங்க கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம கிரெடிட் சைட் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் நம்ம கிரெடிட் பண்ணுவோம், வி வில் நாட் ஓப்பன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட். அண்ட் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வாஸ் டியூலி ரிசீவ்டு, சார்ஜ் டிப்ரிசியேஷன் அட் 20% பர் ஆனம் ஆன் பிளான்ட், அண்ட் சார்ஜ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அட் 20% ஆன் வேஜஸ். ஸோ சம்டைம்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துடலாம், ஆர்வஸ் நம்மளை அப்ரோஷன் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% வேஜஸ்லேருந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் நேம் ஆஃப் கம்பெனி. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டீரியல் இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர் ₹6000. சி மெட்டீரியல் இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர், மெட்டீரியல் இஷ்யூட் ஃப்ரம் ஸ்டோர் ₹6000 டெபிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் செகண்ட் ஒன், மெட்டீரியல் இன் ஹேண்ட் அட் தி எண்ட், ஆல்ரெடி மெட்டீரியல் நம்ம சைட்டில் இருக்குது அப்படின்னா நான் ஃபார்மேட்டில் பார்த்த மாதிரி தட் வில் பி கிரெடிட்டட். மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர்ஸ், ஓகே டிஃபெக்டிவாக இருக்குது டியூ டு சம் இன்கன்வீனியன்ஸ், அவங்க ஸ்டோர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம், சென்ட் பேக் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கேஸில் நம்ம கிரெடிட் பண்ணுவோம், 500 கிரெடிட் பண்ணியாச்சு. வேஜஸ் நான் சொன்ன மாதிரி ஆல் தி எக்ஸ்பென்சஸ் வில் பி டெபிட்டட், வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இல்லையா நம்ம பார்த்தோம்ல. ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு 20% வேஜஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ வேஜஸ் எவ்வளோ? 5000 அண்ட் 20% 1000 ருபீஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம டெபிட் பண்ணியாச்சு. தென் பிளான்ட் பர்ச்சேஸ், நான் சொன்ன இல்லையா ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ வி கேன் ட்ரீட் பிளான்ட் இன் 2 வேஸ், எதை நம்ம டிப்ரிசியேஷன் வேல்யூ டெபிட் பண்ணிவிட்டு விட்டுடலாம், ஆர் எல்ஸ் பிளான்ட் பர்ச்சேஸ் வேல்யூ டெபிட் பண்ணிவிட்டு பிளான்ட் லெஸ் டிப்ரிசியேஷன் நம்ம கிரெடிட் பண்ணி காட்டணும். ஸோ இந்த சம்மில் ஐ ஹவ் சோஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட், தட் இஸ் டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட். பிளான்ட் வேல்யூ 10,000 அட் 20% பர் ஆனம். ஸோ சம்மில் பர் ஆனம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் எவ்வளோ நாள் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு இந்த பிளான்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் நம்ம கான்ட்ராக்ட்டுக்கு பிளான்ட் டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ 20% பர் ஆனம் 6 மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 × 2500 × 6/12, ஸோ வில் கெட் 1000 ருபீஸ். கான்ட்ராக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் ஆன் 30th ஜூன் 2019, அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வாஸ் டியூலி ரிசீவ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸை நம்ம கிரெடிட் பண்ணிடலாம். ஸோ கிரெடிட் பண்ணால் 1 லேக். ஸோ நம்ம எல்லாமே கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு டெபிட் கிரெடிட்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ கிரெடிட் சைட் 1,15,000 வருது. ஸோ டெபிட் சைட் நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா வில் கெட் 63,500. ஸோ தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த சம் கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் டேட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 1 இயர்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்ம என்டையராக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் சம் ப்ராப்ளம் 2, அப்படி வந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். The following particulars are related to contract undertaken by Ram Construction Limited. Plant purchased, wages paid, overhead apportionment, materials, plant at site, work uncertified, cash received. See, the point note பண்ணணும். Bracket ல being 80% of work certified அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So which means 80% work certified ஆனதுக்கு 6 lakh கொடுத்துருக்காங்க அப்படின்றது அசியூம் பண்ணிக்கணும். Entry, material issued கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நம்ம எடுத்தோமே மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் இஷ்யூ டு தி சைட் 3,36,000 டெபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு பாருங்கள். தென் வேஜஸ் பெய்டு, ஸோ 3,40,000 வேஜஸ் பெய்டு, ஸோ டெபிட் பண்ணியாச்சு. ஆல் தி எக்ஸ்பென்சஸ் டு பி டெபிட்டு. ஸோ அதனால் நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸாக நம்ம டெபிட் பண்ணிகிட்டே வரோம்.
அண்ட் தென் ஓவர் ஹெட் அப்போர்ஷன்மெண்ட். சி ஓவர் ஹெட் அப்போர்ஷன்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஓவர் ஹெட் வந்து அவங்க அலோகேட் பண்ணுறாங்க 40,000 இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணியாச்சு. தென் ஒர்க் ஒர்க் அன்சர்டிஃபைட் வேஜஸ் பெய்ட் போட்டாச்சு, பிளான் பர்ச்சேஸ்ட் அண்ட் தென் ஸோ தேர் இஸ் நோ எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம டிப்ரிஷியேட்டட் வேல்யூ எதுவும் கொடுக்கல பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக பிளான்ட் பர்ச்சேஸ் வழியை டெபிட் பண்ணலாம். பிளான்ட் அட் சைட் ஆல்ரெடி பிளான்ட்ல இருக்குன்றது நம்ம கிரெடிட் பண்ணலாம். ஸோ பிளான்ட் அட் சைட் 48,000 கிரெடிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் பிளான்ட் பர்ச்சேஸ்டு, சி பிளான்ட் பர்ச்சேஸ் 60,000 இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் ஸோ தட் இஸ் டெபிட்டடு. தென் ஒர்க் அன்சர்டிஃபைட் கேஷ் ரிசீவ்டு கான் இந்த சம்மில் கம்ப்ளீட் பண்ணதை பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் அவங்க கொடுக்கல. ஸோ ஒர்க் அன்சர்டிஃபைட் கொடுத்துருக்காங்க, டில் டேட் கேஷ் ரிசீவ் பண்ணதை கொடுத்துருக்காங்க. ஸோ இன் தட் கேஸ் ஒர்க் இன் அண்டர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒர்க் சர்டிஃபைட் ஷுட் பி கேல்குலேட்டட். சரி இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் ரிசீவ்ட் 6 lakh ஃபார் பீயிங் 80% ஒர்க் சர்டிஃபைடு, 80% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 6 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, 80% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு 6 lakhனா தென் வாட் ஃபார் 100%? ஸோ இஃப் யூ க்ராஸ் மல்டிப்ளை வில் கெட் 7,50,000. அண்ட் தென் ஒர்க் அன்சர்டிஃபைட் இஸ் கிவன் ஆல்ரெடி 20,000. அண்ட் தென் ஒர்க் சர்டிஃபைட் கூட ஒர்க் அன்சர்டிஃபைட் ஆட் பண்ணோம்னா வில் கெட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு, தென் இப்போ பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணோம்னா வில் கெட் 8,18,000 இன் க்ரெடிட் சைட். அண்ட் தென் தி ரிமைனிங் பேலன்ஸ் இப்போ 42,000, தட் இஸ் நோஷனல் ப்ராஃபிட் கேரிட் ஆன். ஸோ நம்ம போன சமயம் என்ன பார்த்தோம், தட் இஸ் அ கம்ப்ளீட் கான்ட்ராக்ட், அந்த கேஸில் வந்த ப்ராஃபிட் எல்லாமே வி ஹவ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இட் டு தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ஆஸ் ஐ சைட் இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட்ன்றதுனால நம்ம வரக்கூடிய ப்ராஃபிட்டை நோஷனல் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம நோஷனல் ப்ராஃபிட் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் இந்த சம்மில் கொடுக்காததுனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அமௌண்ட் எதுவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை. ஸோ நோஷனல் ப்ராஃபிட்டோடய இந்த சம் ஸ்டாப் பண்ணுறோம். ப்ராப்ளம் 3. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சிம்பிள் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் கம்ப்ளீட்டட் கான்ட்ராக்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். செகண்ட் ஒன், இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் நோஷனல் ப்ராஃபிட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. ஸோ இப்போது இந்த சம்மில் வரக்கூடிய நோஷனல் ப்ராஃபிட்டை எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம ரிசர்வ் அப்போர்ஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். So the following information related to a contract of Lakshman and Limited for the year 2019. Informations one by one: materials, direct wages, direct expenses, indirect expenses, expenses la kuduthirukanga, and then contract akude price 14 lakhs kuduthirukanga. Previous term they haven't mentioned anything about the contract price, adanalae nama notional profit la profit and loss ku nama profit transfer pannala. So in the case la contract price irukku, so we will be transferring some amount to the profit and loss account and some amount to the work in progress account. And cash received amount of rupees 7 lakh for being 60% work has been certified. So 60% work certified aanadhanaala unga 7 lakh amount sanction pannirukanga, receive pannirukanga. The work uncertified is rupees 30,000 prepare contract accounts. It is very simple to prepare. First all the expenses to be debited. So material 4 lakhs kuduthirukanga. So material nama debit panniyaachu. And the டேரக்ட் வேஜஸ் 2,75,000, தென் டேரக்ட் வேஜஸ் 2,75,000 டெபிட் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் ஐட்டம் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,50,000. ஸோ 1,50,000 நம்ம டெபிட் பண்ணியாச்சு. தென் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரூபீஸ் 75,000. இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஸோ ஒரு சம்மில் நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் தென் வாட் ஆர் தி டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் பிளான் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கா, மெட்டீரியல் ரிட்டர்ன் எதாக இருக்கா, மெட்டீரியல் டெண்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்து ஒன் பை ஒன் நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். அண்ட் தென் நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸஸ் 14 lakh, கேஷ் ரிசீவ்ட் அமௌண்ட் ரூபீஸ் 7 lakh ஃபார் பிங் 60% ஒர்க் சர்டிஃபைடு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் இப்போ கிரெடிட் சைட் போயிடலாம். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட். ஸோ ஓகே ஐம் டெல்லிங், இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் நம்ம கிரெடிட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு பதிலாக ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒர்க் சர்டிஃபைட் ஒர்க் அன்சர்டிஃபைட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒர்க் அன்சர்டிஃபைட் மோஸ்ட்லி க்வெஸ்சன்ஸில் கொடுத்துருவாங்க, ஒர்க் சர்டிஃபைட் வில் பி கால்குலேட்டட். ஸோ இந்த சம்மில் 60% ஒர்க் சர்டிஃபை ஆயிருக்கு. ஸோ அதனால் 7 lakh ரிசீவ் பண்ணுறாங்க.
ஸோ நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்த மாதிரி 60% 7 lakh-னா தென் வாட் ஃபார் 100%? ஸோ இஃப் யூ கிராஸ் மல்டிப்ளை வில் கெட் 11,66,667 அண்ட் தென் ஒர்க் அன்சர்டிஃபைடு இஸ் பிஸ் 30,000. ஸோ இஃப் யூ ஆட் அப் வில் கெட் 11,96,667 rupees. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடியது நோஷனல் ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் 2,96,667 rupees. ஸோ இந்த நோஷனல் ப்ராஃபிட்டில் எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அண்ட் எவ்வளோ நம்ம ரிசர்வாக நம்ம ப்ரொவிஷன் எடுத்து வைக்க போகிறோன்றத பார்க்கலாம். கான்ட்ராக்ட் ப்ரைஸில் எவ்வளோ வந்து எவ்வளோ பர்சன்ட் இருக்குன்றது தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த சமயம் ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோ? 11 lakhs. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 14 lakhs. ஆப்வியஸ்லி இட் இஸ் மோர் தென் 50%. ஸோ இஃப் இட் இஸ் 50%, இட் வில் பி 7 lakh. ஸோ நம்மக்கிட்ட 11,66,000 இருக்குது ஒர்க் சர்டிஃபைட். ஸோ அதனால் அப்ராக்சிமேட்லி இட் இஸ் மோர் தென் 50%. ஸோ இன் தட் கேஸ் 2/3 ஆஃப் த நோஷனல் ப்ராஃபிட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆஸ் வி ஹவ் சீன் ஆல்ரெடி. ஸோ நோஷனல் ப்ராஃபிட் இன்டூ 2/3 இன்டூ கேஷ் ரிசீவ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா, கேஷ் வந்து 60% கம்ப்ளீட் பண்ணதுக்காக ரிசீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேரெக்டாக 60% போட்டுக்கலாம். இன்கேஸ் அப்படி பர்சன்டேஜ் எதுவும் கொடுக்காத பட்சத்தில் கேஷ் ரிசீவ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைடா. ஸோ 2,96,667 இன்ட்டு 2/3 இன்ட்டு 60 டிவைடட் பை 100. ஸோ நம்ம சால்வ் பண்ணோம்னா வில் கெட் 1,86,667. ஸோ நம்ம ப்ராட்டன் பண்ணியிருக்க நோஷனல் ப்ராஃபிட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை மைனஸ் பண்ணால் வரக்கூடியது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரிசர்வ், தட் இஸ் பேலன்சிங் ஃபிகர். ஸோ நம்ம வந்த நோஷனல் ப்ராஃபிட்டில் 2/3 நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, ரிமைனிங் அமௌண்ட்டை ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்லிட்டு ரிசர்வ்க்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு ப்ரிப்பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.